கேஸ் எனக்கு அந்த வீடியோவில் நம்ம என்ன டாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஜெய் கேரக்டரும் தராங்க, ஜெய் கேரக்டரோட க்ளூவலும் தராங்கன்ட்டு சந்தோஷத்தில் போய் பார்த்தா, யூ ஹாவ் டு ஓன் ஜெய் கேரக்டர் பெர்மனன்ட்லி இன் ஆர்டர் டு ரெடீம் திஸ் ரிவார்டு. ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டு, என்னதுரா அது ஜெயோட க்ளூவால் தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெய் கேரக்டரை நான் கேட்கவே இல்லை, ஏன் இதில் தந்தாங்கன்னு தெரியல. சரி ஜெய் கேரக்டரும் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது, இது ரெண்டையும் ரெடீம் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டன் டோக்கன் வந்து ஒன்று வேணும் ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வேணும், அது வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க ஓகேங்களா. அதாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தராங்க, ஜெய் கேரக்டரோட அந்த ஒரு கோல்டன் மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தராங்க. அந்த சில்வர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த கோல்டன் டோக்கன் ஒன்றே ஒன்று தான் தரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. சரி ப்ரோ அந்த கேரக்டர் எனக்கு வேண்டாம், க்ளூவால் எடுக்கலாம் அப்படிங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் கேரக்டர் பெர்மனெண்ட்டாக இருந்தால் தான் எடுக்க முடியும். இது என்ன சதி திட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, நானும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் கேரக்டர் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் இப்போ எல்லோரும் டாப் அப் பண்ணி அந்த ஜெய் கேரக்டர் வாங்கினா தான் இந்த க்ளூவால் எடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரீனா வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில, இது ஒரு மோசமான ஈவெண்ட்டு. அதாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் வேணும்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும். அந்த கேரக்டர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மஜா தான் அந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவீங்க. இனி இந்த க்ளூவால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரேர் ஆகும். எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வராங்க அப்படியும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நம்ம தள்ளி விட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ரேர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பதிலாக இந்த க்ளூவால் வச்சு விளாட்றதுக்கு அந்த 600 டைமண்ட் டாப் அப் பண்ணி அந்த ஜெய் கேரக்டர் எடுத்து நான் திருப்பி இந்த க்ளூவால் வச்சு விளாட்றதுக்கு நான் அந்த வெள்ளை க்ளூவால் வச்சு விளாண்டுட்டு போயிடுவேன். அதே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஜெய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க, அந்த க்ளூவால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அந்த டோக்கன்ஸ் வந்து எப்படி எடுத்து அந்த இட்டு போன கேரக்டராகிட்டு எடுக்கலாம், ஏன்னா 31st அப்புறம் அந்த கேரக்டர் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, அதை ரேராக்கணும்ன்ட்டு ஏதோ பண்ணுதாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டோக்கன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். அந்த கேரக்டர் எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் பார்த்திங்கன்னா ரேராக ஆக்கி விட்டுருவானுவா. சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெடீம் டோக்கன்ஸ் அதுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெடீம் டோக்கன்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட் டோக்கன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோக்கனோட அந்த ஈவெண்ட்ஸ் அது மிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் மிஷன் டெய்லி மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எனக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 6 நடக்க போதா, 6 ஒரு 5 டோக்கன்னா 30 வரும் ஓகேங்களா. 30 வரும். அண்ட் அந்த ஒரு ஈவெண்ட் மிஷனில் நம்மளுக்கு 6 தந்திருப்பாங்க. இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரி டெய்லி மிஷனில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி ரீஃப்ரெஷ் ஆயிரும், நம்ம வந்து திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். ஈவெண்ட்டு இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது ஓகேங்களா. ஈவெண்ட்டில் உள்ளது அந்த ஜெய் கேரக்டர் வச்சு 10 மேட்ச் விளையாடணும், 10 பேரை கில் பண்ணணும் அப்படின்னா 6 தரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது கீழே இருக்க கோல்டு அந்த ஒரு டோக்கனை பார்த்தா கோபமாக வருது. அந்த ஒரு டோக்கனில் தான் அந்த ஒரே ஒரு டோக்கன் கொடுத்துருந்தா நம்ம அந்த க்ளூவாலும் எடுத்துருக்கலாம், அந்த கேரக்டரும் எடுத்துருக்கலாம். இப்போ நாசம்னா போயிட்டு சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்ருங்க. அவன் அந்த லிங்கை தொட்டு லாகின் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்துடுவான். அவனுக்கு ஒரு 7 ஜெய் கேரக்டர் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அந்த ஜெய் கேரக்டரோட கன் ஸ்கின் எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க, இது வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 லாகின்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. 7 நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டர் தராங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு பார்த்திங்கன்னா 24 அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட கிடையாது, 24 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா. ஒரு 5 கேம் ப்ளே அதை பார்த்திங்கன்னா ஜெய்யை வச்சு 24 ஒரு 5 மேட்ச் விளையாண்டா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த டோக்கனை வச்சு நம்ம எதாட்டும் ஒரு கன் ஸ்கின், அதுலேயும் பார்த்திங்கன்னா எதாட்டும் ஒன்று தான், 4 தரல, ஏதாட்டும் ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதில் எந்த கன் ஸ்கின் நல்லதுன்னா உங்கள்கிட்ட எதுக்கு கன் ஸ்கின் இல்லையோ அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுங்க, ஏன்னா நல்லாயிருக்கும். எல்லா கன் ஸ்கின்னே
என்கிட்ட நாலுமே இருக்குன்னு நினைக்கேன். ஆமாம், என்கிட்ட நாலு கணசினுமே இருக்குது. எனக்கு இந்த ஈவெண்ட்டு தேவையே இல்லை, இந்த ஈவெண்ட்டு எதுக்கு தான் வந்ததுன்ட்டு கோபத்தில் உட்காந்துருக்கேன். என்னட்ட பண்ணேன் அண்ட் இதெல்லாம் கூட விட்டுருங்க, நம்மளை சமாளிக்கிறதுக்கு அந்த குளுவால் வந்து பெர்மனெண்ட்டாக தரலையா, அதை சமாளிக்கிறதுக்கு ஏதோ மெயில் எதையோ பிச்சுப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய் பார்ட்டி அப்படின்னு கொண்டு வந்து ஒரு அஞ்சு கேரக்டராக எட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா தராங்க, எட்டு கேரக்டர் ஒரு ஏழு நாளைக்கு தராங்க. நம்மளை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர் தந்துட்டால் நம்ம அமைதியாயிருவோமா? சரி விடுங்க, அந்த குளுவால் கிடைக்கல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃப்ரீ குளுவால் எப்போ மாட்டு வரும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா, அடுத்து ஏதாட்டும் ஒரு டோர்னமெண்ட் வைப்பாங்க, லைவ் லைவ் வாட்சிங்காக வைப்பாங்க, நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படி ஏதாவது டோர்னமெண்ட் வந்தால் உடனே அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு டோர்னமெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ரைஸ் ஹேக்கர் ஸ்டோர். என்ன ப்ரோ சன்ரைஸ் ஹேக்கர் ஸ்டோர் அப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சன்ரைஸு. இந்த ஒரு பண்டல் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேக்கர் ஸ்டோரில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஆனால் எங்கள் ஊரில் சன்ரைஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊரில் ரெண்டு ரூபா சன்ரைஸு. சரி அதை விட்ருங்க, கோல்டன் சன்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மம்மி பண்டல், அதாவது பார்த்திங்கன்னா எஜிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பண்டல் வந்துச்சுன்னா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் டைமண்ட் போட்டெலாம் பார்த்திங்கன்னா எடுக்காதிங்க. ஓகேங்களா, நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறேன், அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாப் அப் பண்ணதுக்கு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணணுன்ட்டுல அவசியம்லாம் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சொல்லுதான். ஓகேங்களா, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஆப் மூலிமா நீங்கள் நிறைய டாப் அப்பும் பண்ணலாம், இல்லைனா உங்களால் ரெடிமே கூட பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணியாக வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லை டைமண்டாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பேடிஎம் எதுவுமே பார்த்திங்கன்னா தேவையில்ல, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்டாக மாற்றிக்கலாம். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா, என்ன ஆப் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ டைமண்ட் இருந்தால் ஸ்பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெயியோட ஈவெண்ட் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்லரன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிரும். இப்போதைக்கே பார்த்திங்கன்னா லாபி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டிங் லாபி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, ஃப்ரீயாக 100% நம்மளுக்கு கார் ஸ்கின் தருவாங்க. அந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கேன், அது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அந்த வெப் ஈவெண்ட் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அந்த ஈவெண்ட் வந்தோடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, மறக்காமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வரணும், நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது.